ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சொந்த அனுபவம் தான். சொந்த அனுபவம்னா என்ன? சொந்த அனுபவம் கேட்டிங்கன்னா, என்னோடய யூடியூப் சேனலில் வந்துட்டு ஒரு 2 ஸ்ட்ரைக் விழுந்திருந்தது பழைய வீடியோவில். அது வந்து கிளியர் பண்ணப்படுறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரைக் வந்து எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு தெரியலன்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா, மொதல் தடவை பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்படி தான் இருக்கும் டேபு. இந்த டேபில் வந்து க்வெஸ்சன் எல்லாம் எனக்கு வந்து சரியாக தெரியல, இங்கிலீஷில் இருந்ததுனால எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் வராது. அதனால் வந்துட்டு நான் வந்து டிரான்ஸ்லேட்டில், கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு அது என்னன்னு பார்த்துட்டு ஒவ்வொன்றா செக் பண்ணேன். அதில் வந்து எல்லாமே டிரான்ஸ்லேட்டில் போட்டு அதுக்கு என்ன தமிழ் இதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து அது கொடுத்தேன், அந்த ஆன்சரை கொடுத்தேன். உங்களுக்கும் அது மாதிரி ஏதாவது இங்கிலீஷ் கொஞ்சம் சரியாக வரல அப்படின்னா இந்த மாதிரி டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, சரிங்களா? ஏன்னா எனக்கு வராது, அதனால் ஓகே ஒவ்வொன்று நாலுமே செக் பண்ணிட்டேன். ட்ரூ, அப்புறமா அதான் உண்மை பொய் அப்படின்ற மாதிரி கேட்கும். அதை கொடுத்துட்டு எனக்கு ரெட்டில் காட்டிடுச்சு. அதாவது ஒன்று சரியாக சொல்லியிருந்தேன், மற்ற மூணு வந்து தப்பாயிருச்சு. சரி, இப்போ என்ன பண்ணுறதுன்னு அடுத்தது பார்த்தா, மேலே ரெட் கலரில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மறுபடியும் டச் பண்ணிங்கன்னா ட்ரை அகெயின் இருக்கும். அந்த இடத்துல மறுபடியும் டச் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஓப்பன் ஆகும், மறுபடியும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொத்தமாக போட்டு அதே ப்ராசஸ் நீங்கள் தான். தப்பாக சொல்லிட்டிங்கன்னா மறுபடியும் ட்ரை அகன் கொடுத்து இது பண்ண வேண்டியது தான். ஒரு வழியாக க்வெஸ்டினை சரி பண்ணிட்டேன். லாஸ்ட்டில் அப்போயும் மூணு தான் சொல்லியிருந்தேன், ஒன்று வந்து தப்பாயிடுச்சு. கொடுத்தேன், டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்ததுமே வந்து இந்த மாதிரி கிளியர் அப்படின்னு வந்துடும். கிளியர்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் வந்து பார்க்குறேன், மறுபடியும் ஸ்ட்ரைக் இருக்குது. என்னடா இது, பயந்துட்டேன் நான், அனைத்து ராஜதந்திரிகளும் வீணாகிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா ஒரு வாட்டி ரிஃப்ரெஷ் கொடுத்தேன், நெட்டில் எல்லாமே போயிடுச்சு. ஸோ ஸ்ட்ரைக் கிளியர் ஆகிவிட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு இப்போது ரீசெண்டாக 2022 எனக்கு வந்து இருந்த பழைய ஸ்ட்ரைக்கை வந்து இன்றைக்கி தான் நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு விழுந்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகிடுச்சு, இப்போ தான் நான் வந்து அதை கிளியர் பண்ணுறேன். அதை அப்படியே விட்டுட்டே இருந்தேன், ஏன்னா வீடியோ எதுவும் அந்தளவுக்கு போடலை. ஸோ அதனால் நானும் அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டு இருந்தேன். சரி, இப்போ வந்து கொஞ்சம் வீடியோக்களெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால சரி இதை கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரி ஆகிடுச்சு. எக்ஸ்பிரி ஆனதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். அது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 90 நாள், 3 மாதம் கரெக்டாக, 3 மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அது எக்ஸ்பயர் ஆகும் அந்த ஸ்ட்ரைக், காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு. அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு என்ன, இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா, மொதல் தடவை பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை.